ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி அலுவலகங்கள் மீது ஆளும் கட்சியினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு 36 மணி நேர உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஆந்திராவில் ஜெகன்மோகன் தலைமையிலான ஆளும் அரசு இளைஞர்களை கஞ்சா மற்றும் மதுபோதைக்கு அடிமையாக்கி வருவதாக தெலுங்கு தேசம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பட்டாபிராம் விமர்சித்தார். இதனால் பட்டாபிராமின் வீடு கட்சி அலுவலகங்கள் ஆளும் கட்சியால் சூறையாடப்பட்டது. இதனை கண்டித்து முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்ட தெலுங்கு தேசம் கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். விஜயவாடாவில் தாக்குதலுக்கு உள்ளான தெலுங்கு தேசம் கட்சி அலுவலகத்தில் அந்த கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு 36 மணி நேர உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசியவர், இது ஆளும் அரசால் தூண்டிவிடப்பட்ட வன்முறை என குற்றம் சாட்டியதோடு ஒன்றிய அரசு தலையிட வேண்டும் என வலியுறுத்தினார். ஆந்திராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தும் நேரம் வந்துவிட்டதாகவும் சந்திரபாபு நாயுடு கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.